எங்கே வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய தொன்மை கலாச்சாரம் பண்பாடுகளை பேணிக்காக்கும் வகையில் மலேசிய மண்ணிலே இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி பார்க்கின்ற போது இங்கே வருகின்றிருக்கிற இரு அமைச்சர்களுக்கும் இந்த அரசின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழர்கள் வாழ்கிற இந்த மண்ணில் ஏறத்தாழ 50 நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மலேசிய மண்ணிலே 200 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிற இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாற்றை படைக்கிற நிகழ்ச்சி தமிழ் மண்ணிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் நம்முடைய சென்னை மாநகரத்தில் இருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறுவது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. குறிப்பாக உயர்களில் பெறுகின்ற அத்தனை பேரும் முதல் முறை தமிழகத்தில் உருவாக்கப்பட்டதுதான் சென்னை பல்கலைக்கழகம் இந்த அரங்கத்திலே இன்றைக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த பெருமையும் சிறப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிட்டு காட்ட விரும்புகிறேன். மலேசிய மண்ணிலே ஏறத்தாழ 525 பள்ளிகள் இன்றைக்கு தமிழ் பள்ளிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் ஆசிரியர் பெருமக்கள் 10,000 பேர்கள் அதற்கு பயிற்சி அளித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரையில் 82,000 மாணவர்கள் சிறந்த கல்வியாளராக தமிழை கேட்கக்கூடிய மாணவராக அங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று எண்ணி பார்க்கின்ற போது உண்மையிலே இங்கே வருகின்றிருக்கிற மலேசிய மண்ணிலிருந்து வருகின்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் அவர் அழைத்து வந்திருக்கிற அமைச்சருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றி மலர்களை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழை எப்படி வளர்ப்பது என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது ஆங்காங்கே தமிழர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற போது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு ஊக்கத்தை தருகின்ற வகையில் அவர் எந்த வேண்டுகோள் வைத்தாலும் அதை நிறைவேற்றி காட்டுவதற்கு மாண்பு தமிழகத்தின் மூலவர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற பள்ளிக் கல்வித்துறை அதற்கு செயல்படும் என்பதை நான் விநேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மலேசிய மண்ணிற்காக 100,000 பிரதிகளை தமிழ் பிரதிகளை உங்களுக்கு வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கற்கின்ற ஆசிரியர் சிறந்த பேராசிரியர்களோ அல்லது தமிழ் கண்ட ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் அழைக்கின்ற போது அங்கே பயிற்சி அளிப்பதற்கு இந்த அரசு உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ளும் நான் விரைவில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அரசாக இந்த தமிழ் மண்ணில் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய இங்கே நான் பார்க்கின்ற போது எனக்கு முன்னாலே உரையாற்றிய அமைச்சர் பெருமக்கள் பல்வேறு கருத்துக்கள் இங்கே சொன்னார். முதல் முதலே உலக தமிழ் மாநாட்டை நடத்தி காட்டிய பெருமை மலேசிய மண்ணுக்கு இருக்கிறது. 2வது பெருமை பேரங்க பெருமையை அண்ணாவால் சென்னை மாநகரத்தில் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு புரட்சி தலைவரை பொறுப்பேற்றதற்கு பிறகு மதுரை மண்ணிலே உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. அதற்கு பிறகு தஞ்சையிலே புரட்சி தலைவர் அண்ணா அவர்கள் 8வது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி 7 இசை 4 மட்டுமல்ல அறிவில் கல்வியை அங்கே கொண்டு வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மாணவ சின்னங்களுக்காக அறிவு வளர்ச்சியை கொடுக்கின்ற வகையில் தமிழ் அறிஞரோடு சேர்ந்து இந்த பணிகளை இந்த அரசு ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய அமைச்சரவை இங்கே உரையாற்றுகிற போது சொன்னார்கள் தமிழ் எப்போது தோன்றியது என்பது அல்ல, தமிழை பொறுத்தவரையும் கீழடி என்று சொல்லப்படுகிற சிவகங்கை மாவட்டத்திலே அந்த ஆய்வு நடைபெறுகிற போது உலக வரலாற்றில் 1000 ஆண்டுக்கு முன்னாலே தமிழர் வாழ்ந்திருக்கிறார்கள் நாகரிகத்தோடு என்பதை அந்த தொழில் இன்றைக்கு நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 5000 பொருள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்றைக்கு வாழ்ந்து காட்டிய இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து காட்டிய நாகரிகத்தோடு வளர்ந்த அந்த வளர்ச்சி என்பது உலக வரலாற்றில் எங்கேயோ அந்த தமிழனை தவிர எவருக்கும் இல்லை என்ற சரித்திரங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய மண்ணிற்கு இருக்கிற பெருமை மட்டுமல்ல, தமிழர் உழைப்பது மட்டுமல்ல, சிறந்த கல்வியாளராக நாகரிகத்தோடு பின்னி பிணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அறிஞர் பெருமக்கள் இங்கே வருகின்றிருக்கிறீர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் நாம் தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் எந்த நேரத்தில் இந்த அரசு அழைக்கிறீர்களோ, எந்த நேரத்தில் இந்த அரசுடைய உதவிகள் தமிழுக்காக வேண்டும் என்று கேட்கிறீர்களோ நம்முடைய முதலமைச்சரோடு கலந்து பேசி உடனடியாக 24 மணி நேரத்திலே உங்களுக்கு வழங்குவோம் என்ற உத்தரவாதத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கின்ற போது நம்முடைய கல்வித்துறை துணை அமைச்சரவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது இன்னத்தில் பேசுகின்ற போது சொன்னால் இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்களை
கலந்து பேசி அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டார். என்ன தேவை என்பதை நீங்கள் எங்களிடத்தில் சொல்லுங்கள், அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுகிறோம் முதலமைச்சரோடு சென்று என்று அவரிடத்தில் நாங்கள் உறுதிமொழியை தந்தோம். ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையும் எல்லா இடங்களிலும் வாழ்கிற தமிழரை பாதுகாப்பதற்காக இலங்கையில் இருக்கிற தமிழகம் இன்றைக்கு அழிந்து போயிருந்தாலும் கூட அந்த இலங்கைக்கான 100,000 பிரதிகளை இந்த அரசு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நூலகங்கள் அனைத்தும் அந்த போர்வை வருகின்ற போது அத்தனையும் தூண்டுவாக்கப்பட்டிருக்கிறது சிங்கள படைகளால். ஆகவே அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தமிழர் வாழ்கிற அந்த மண்ணில் அவர்களுக்காக 100,000 பிரதிகளோடு மட்டுமல்ல புதிதாக நூலகங்களை கட்டித்தருவதற்கும் முதலமைச்சரும் அந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் இந்த அரசை பொறுத்தவரை உங்களுடைய அரசாக தமிழ் மண் தமிழ் வாழ்கிற எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகளை இந்த அரசு செய்யும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கல்வியை பல்வேறு மாற்றங்களை தமிழகம் இன்றைக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு கொண்டு வருகிற பல்வேறு பொதுத்தேர்வு எதுவாக இருந்தாலும் அந்த தோல்வியை சந்திக்கின்ற அளவுக்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்வது மட்டுமல்ல 4 பழைய நிலங்களில் மையங்கள் அமைத்து இந்த ஆண்டு அதற்கு பயிற்சி அளிக்கப்படும், இந்த மாதிரி இந்த பயிற்சிகள் துவங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான மாணவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் எந்த பொதுத்தேர்வாக இருந்தாலும் தமிழ் மொழியை பிறக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த திசையில் இன்றைக்கு சந்திர மண்டல வரையும் அவர் எட்டி பிடிக்கின்ற சக்தி இந்த மாணவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே அப்படிப்பட்ட மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஆக்கப்படுத்துவதற்கு இந்த அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் விநேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர் குறிப்பிட்டதைப் போல இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் இன்றைக்கு லேப்டாப் பணி மடிக்கணும் என்று சொல்லப்படுகிற அந்த லேப்டாப் பணிகிற திட்டம் தமிழகத்தில் மட்டும்தான் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எந்த மாநிலத்தில் இல்லை. ஐந்தாம் தொடர்ந்து இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நான்கு தமிழகத்தின் மூலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நிபுகிற இந்த அரசு முறை செய்து காட்டும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கற்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு ஏறத்தாழ 1,21,00,000 மாணவர்கள் நம்முடைய அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளியிலும் இன்றைக்கு கல்விவிட்டு வருகிறார். அந்த மாணவர்கள் எதிர்காலத்தை மனதில் கொண்டு ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை இந்த அரசு விரைவில் அறிவிக்க இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல ஸ்மார்ட் கிளாஸை கொண்டு வந்து இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிற வகையில் ஏறத்தாழ 1,000,000 பள்ளிகளுக்கு வழங்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல 9, 10, 10+1+2 படிக்கின்ற மாணவர்களுக்கு 437 கோடி ரூபாயை இந்த மாணவர் அனைவருக்கும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டு இன்றைக்கு உலக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த மாணவர் எதிர்காலத்தில் எந்த பொறுத்தேர் வந்தாலும் தமிழகத்து மாணவர்கள் உறிஞ்ச முடிவுகளை இந்தியாவை உருவாக்கி காட்டுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே வருகின்றிருக்கிற மாணவர்களிலிருந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. பெற்றோர்கள் பள்ளி கணிப்பிருக்கிறார்கள். இந்த அரசு உங்களை பேணி காக்கும், உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறை எதிர்காலத்தை உருவாக்கி காட்டும் என்பதை நான் விநேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரிக்குளம் என்று புதிதாக பாடங்களை மாற்றிருக்கிறோம். மாற்றுகிற போது வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தை தருகிற பாடங்களாக அந்த பாடங்கள் அமையும். படிக்கின்ற மாணவர் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதமையே இந்த பாடங்களை மாற்றி நீங்கள் படிக்கின்ற மாணவர் அத்தனை பேருக்கும் இந்த பெற்றோர் குடும்பங்களாலே அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தை தருக திட்டத்தை அரசு விரைவிலே அறிவிக்கும் இந்த நாள் எழுதிக்குள்ளே என்பதை நான் விளையாட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதன் மூலமாக ஏழை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு இந்த அரசு முனைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. அம்மா அவர் கோரிட்டு காட்டுகிற போது கோட்டையிலே குறிவிட்டு விட்டு சொன்னார். சொல்லுகிற நேரத்தில் ஒரு கருத்தை சொன்னார். கருத்துக்களை சொல்கிற போது ஏழை இல்லாத தமிழ்நாட்டை நான் இந்த ஆண்டு உருவாக்கி காட்டுவேன் என்று சொன்னார். இந்த ஏழைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு சிறந்த சிற்பியாக இருக்கிற கல்வித்துறையை புரட்சியை உருவாக்குவதன் மூலமாக ஏழை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு உங்கள் அத்தனை பேரும் கல்வியாளராக மாற்றுவதற்கு சிறந்த பணிகளை ஆற்றுவதற்கு இன்றைக்கு இங்கே நான் வழங்கப்பட்டிருக்கிற இருசக்கர சைக்கிளிலே செல்கிற இந்த மிதிவண்டியிலே செல்கிற மாணவர்கள் எதிர்காலத்தில் விமானத்தில் சென்று மலேசியா சிங்கப்பூர் போன்ற மேலை நாடுகளுடைய பணிகளை ஆற்றுவதற்கு எங்கள் அரசு உறுதியாக இருக்கும் என்பதை விவாதத்தை கூறிட்டு காட்டி 100 மாணவர்களை தேர்வு செய்து நாகூர் போன்ற நாடுகளுக்கு அதேபோல் அண்டை நாடுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பதையும் நான் விநேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்து மாணவ செல்வங்களே உங்கள் எதிர்காலம் இந்த தமிழக அரசு உங்களுக்காக இன்றைக்கும் உங்கள் பெற்றோரை போல உறுதுணையாக நிற்கும் என்பதை நிராகத்தை சொல்லி மலேசிய மண்ணிலிருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். எங்கள் மண்ணிலே காலடி வைத்திருக்கிறீர்கள். இந்த மண்ணிலிருந்து இங்கே பிரித்து சென்ற நீங்கள் எந்த கோரிக்கை உருவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக் கொள்கிற போது இந்த அரசு
நாங்கள் அனைவரும் உங்களை குருதல் ஆசிரியர் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் மேற்கொள்வோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்க வாழ்க வெற்றி பெறுகிறேன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.